हलो वेलकम टू काका बिरयानी इंद सिल्वर साल यारना यूट्यूब ला तनकल ओर चैनल आरंभिच्चे सम टाइम व्लॉग्स वीडियोस ला पोडुवांगा अदे मारी यूट्यूब ला नडक्कुर सिल संडेक्कला एदुत्तु अवंगा बदिलुक्कु कोरलम कोडुपांगा सो अवंगा रेंडु नाळुक्कु मुन्नाडि जांगा इंद उलगत्तैये आट्टि पिडिक्कुर अंद कोडोर क्रिमिनल ताक्कप्पट्टु अवंगा तर्पोदु इप्ப சென்னை ஐஐடி ஹாஸ்பிடல்ல வந்து பாத்தீங்கன்னா பல்காபாக தங்க வச்சிருக்காங்க ஓகேங்களா இப்ப சில்வர் அவங்களுக்கு உடனே சீராக இருக்கா அப்படி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாதுங்க அவங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ரொம்ப ரொம்ப இன்கிரீஸ் ஆகுதாங்க சோ சில்வர் தொடர்ந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் தன்னோட மகளுக்கும் மகனுக்கும் சேரிங்க ஜுரம் விட்டு விட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப அவங்க மூணு பேரும் இப்ப எங்க இருக்காங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்க வீட்ல தங்கி இருந்திருக்காங்க போல இருக்குங்க அதே சமயம் 5ஆம் தேதி 5ஆம் மாசம் நைட் 12 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வரோட மகன் இளைய மகன் சஞ்சய் வந்து பாத்தீங்கன்னா அம்மா பார்க்கணும் சொல்லிட்டு ரொம்ப அழுது கூப்பாடு போட்டுருக்காங்க அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல நைட் மிட் நைட் வேற திடீர்னு பையன் வேற காணாம போயிட்டான் அதாவது பையன் போட்டுக்கிற செப்பல் இருக்கு பையன் போட்டிருந்த சட்டை இருக்கு அதாவது பையன் காணாம ஆகும் போது அவன் டவுசரும் வெறும் முண்டா பண்ணிருந்தான் தான் இருந்திருக்கான் பையன் ஆளே காணுங்க இந்த மாதிரி சில்வேட் அக்காவோட பையன் காணாம போனது தொடர்ந்து போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ்காரங்க தீவிரமா விசாரணையும் பண்ணிட்டு வராங்க சோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா போட்டோல இருக்கிற அந்த பையன் தாங்க சில்வேட் அக்காவோட பையன் பேரு சஞ்சய்ங்க வயசு 11 மா நேரம் இவங்களோட இடம் எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பஜனை கோயில் சீட்டு உத்தண்டிங்க ஈஸியா ரோடுங்க ஓகேங்களா சோ இந்த புகைப்படத்துல அந்த பையன் நீங்க எங்க பட்டாலும் சேரிங்க கீழே இருக்கிற நம்பர் பேரு சுரேஷுங்க சில்வரோட அவங்க ஹஸ்பண்டோட பேரு சோ நீங்க இந்த மாதிரி பையனை பாத்தீங்கன்னா உடனடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க சில்வர் அக்காவோட நீங்க ஒரு ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கலாம் இல்ல என்னோட கம்யூனிட்டி டேபிள் கூட போட்டோஸ்லாம் இருக்குங்க சம் டீடைல்ஸா இருக்கு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட ஃபேஸ்புக்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டு கொடுத்தீங்கன்னா பையனை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க என்னதான் மனுஷனுக்கு பிரச்சனை கொஞ்சமாச்சும் வரலங்கன்னா இந்த மாதிரி ஒரேடே வரவே கூடாதுங்க இப்போ அவங்க அம்மா கொடிய நோயில பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சோ பையனை தேடி தேடி எங்க இருப்பான் ஏது இருப்பான் சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் அந்த பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாவே இருக்குங்க ஏன்னா அவங்களால வெளியே கூட வர முடியாது இந்த தாயின் பாசப்படுறத பார்க்கும்போது நமக்கு கண் கலங்க தாங்க வைக்குது